எபிசோட் நம்பர் 25. என்னால் அந்த மாதிரி சொல்ல முடியாது, நீ சொல்லுறத என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. அப்படி சொல்லாதீங்கம்மா, என்னை நீங்களே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீ இப்போ ரெடியாக நேஹா, நம்ம வாக்குவாதத்தை அப்புறமா வச்சுக்கலாம். அம்மா சொன்னால் கேட்பதானே? ஆமாம், அப்போ ரெடியாக. அனு, நீ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சரி ஆண்டி. என்னம்மா ஜானகி, பொண்ணு இன்னும் ரெடியாகலையா? இப்போ வந்துடுவா. சரி சரி, மெதுவாக வரட்டேன். இது பாரு ஜானகி, பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் வேலை பார்க்குறாரு. அவங்க சொந்த ஊர் மதுரை, ஆனால் பையன் சென்னையில் தான் செட்டில் ஆயிருக்கான். கல்யாணம் முடிஞ்சால் பொண்ணையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். வீட்டுக்கு ஒரே பையன், எந்த அல்ற சில்லறையும் கிடையாது, எந்த பிக்கல் புடுங்களும் கிடையாது. உனக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இப்போதைக்கு பூ வச்சு சம்மந்தத்தை உரப்பிச்சிடலாம். இல்லை, முதல்ல பொண்ணுக்கு பிடிக்கட்டும். சரினா, எனக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கட்டும். நான் போய் கூட்டிட்டு வரேன். நேஹா, கிளம்பிட்டியாம்மா? வர நேரமாகுது. நேஹா பதில் எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மா பின்னாடி போயிட்டுருக்கா. ஆ, பொண்ணு வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கம்மா. வணக்கம். ஜானகி, பொண்ணுக்கிட்ட காஃபி கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுமா. ஆ, இதோ கொண்டு கொடுக்குறேன். நேஹா, இந்தா எல்லாருக்கும் கொண்டு கொடுமா. என்ன என்ன பார்க்குற, கொண்டு கொடு. போம்மா, போய் எல்லாருக்கும் கொண்டு கொடு, போ. அதுதான் பையன், நல்லா பார்த்துக்கோமா. பேர் சந்துரு. மாப்பிள்ளை, நீங்களும் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. பையன் ஆசையோடு பார்க்க பொண்ணு பயத்தோடு பார்க்குது. எல்லோருக்கும் காஃபி கொடுத்துட்டு நேஹாவை உள்ளே போக சொல்கிறாங்க. என்ன தம்பி, பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கா எப்படி? ஆமாம், பொண்ணு பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்கா. யாருக்கு பிடிக்காமல் போகும்? எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தான். நீங்கள் பொண்ணுக்கிட்ட தான் போய் கேட்கணும். ஜானகி, பொண்ணுக்கிட்ட போய் கேட்டுட்டு வாம்மா. ஆ, இதோ வர. நேஹா, நேஹா, உனக்கு எப்படிம்மா சொல்ல, பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு பையனை பிடிக்கலம்மா. போய் சொல்லிடுங்க. அப்படியா, சரி விடு. வாம்மா, பொண்ணு என்ன சொல்லுச்சு? அவ கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறா. அதான். சரி சரி, அப்போ மற்ற விஷயங்களை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ கிளம்புறோம். ஆ சரிங்க, நல்லது. பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ சரிம்மா, சரி. அனு, நான் பிடிக்கலன்னு சொன்னால் அம்மா டைம் கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி அப்படியே சொல்ல வேண்டியது தானே? உடனே போய் பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் ஆண்டி அப்படி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக சொன்னமானும். வாங்க ஆண்டி. நீஹா, நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை. நீ எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அம்மா எவ்வளோ நாள் உன் கூட இருப்பேன் சொல்லு. என் வயசு காலம், நான் போய் சேர்ந்துடுவேன், நீ அப்புறம் என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தானம்மா. நீங்களே இப்படி சொன்னா எப்படிம்மா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் உயிர் போகிறதுக்குள்ளாடி உன்னை ஒரு நல்ல பையன்கிட்ட ஒப்படைக்கணும். எனக்கு அது ரொம்ப முக்கியம் நேஹா. அம்மாவை தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ. அம்மாவோட இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றிவை. உன் அப்பாவோட ஆசையும் கூட இதுவாக தான் இருக்கும். இன்னும் நீ அடம் பிடிச்சிட்டு தான் இருப்பியா நேஹா, சொல்லு. இல்லைம்மா, இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு வேண்டாம். நான் வேலைக்கு போன அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ளீஸ்மா, எனக்காக ப்ளீஸ். உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நேஹா, ஆனால் உன்னோட ஆசைக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா, எனக்கு இது போதும். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நான் பெரியப்பா கிட்டே போய் பேசிட்டு வரேன். நீயும் அனுவும் இங்கே இருங்க, சரியா? சரிம்மா. அனு, அம்மா பாவண்டி, என்னால் தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமும். நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.